நான் வந்து ஒரு சின்ன சாட்சி சொல்லணும். தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக இவங்க வந்து என்னுடைய தாயார். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிறு வலி, திடீர்னு ஒரு நைட்டு வயிறு வலி வந்துச்சு. அடிக்கடி வரும் வயிறு நோய். நாங்கள் ஏன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னால தான் வயிறு வலி வருதுன்னு சொல்லிட்டு அப்பப்போ செக் பண்ணி பார்ப்போம். டேப்லெட் போடுவாங்க, அப்புறமா இன்ஜெக்ஷன் எடுத்துப்பாங்க. ஆனாலும் அது சரியே ஆகல. அப்போ கடந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த வலி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நைட்டெல்லாம் சுத்தமாக தூங்கலை, வாமிட்டிங், லூஸ் மோஷன், அவங்களால உட்கார விட முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுனு போய், பக்கத்தில் இருக்கிற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுன்னு போயிட்டு செக்கப் பண்ணி பார்த்தோம். அப்போ அவங்க வந்து ஸ்கேன் பண்ணாங்க. ஸ்கேனில் வந்து தெரிய வந்தது அவங்களுக்கு வந்து ஜீர்ண உறுப்பில், அதாவது பிளாட்டரில் வந்து ஸ்டோன் இருக்குதுன்னு தெரிய வந்துச்சு. அப்புறம் அவங்க வந்து ஆப்ரேஷன் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், ஏடிஎம்எம் இருக்குது, ஆப்ரேஷன் கண்டிப்பாக இது செய்யணும், செய்யலைன்னா அது வந்து ப்ராப்ளம் ஆகும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்பேத்கர் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்ரேஷனுக்காக எழுதி கொடுத்தாங்க. சரி ஆப்ரேஷன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அதுக்கு முன்னே வந்து நாங்கள் ஆப்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் யெகோவா ஏரியா குரூப்பில் வந்து ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. எங்கள் வீட்டுக்கார் இந்த மாதிரி எங்கள் மாமியாருக்கு இந்த மாதிரி இருக்கும், ஆப்ரேஷன் பண்ணோன்னு சொல்லியிருக்கிறாங்க, ப்ரேயர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம யெகோவா ஏரியா குரூப் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் எங்கள் தாயாருக்காக ஜெபிச்சாங்க. அதோட கூட ஜூலி சிஸ்டர் அவங்க கூட அடிக்கடி ஃபோன் பண்ணி விசாரிப்பாங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ப்ரேயரும் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அவங்க ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு நாங்கள் போனோம் ஆப்ரேஷனுக்குன்னு சொல்லிட்டு. அட்மிட்டும் பண்ணியிருந்தோம், 4 days ஆச்சு அட்மிட் பண்ணி. ஆப்ரேஷன் அந்த நாள், ஆப்ரேஷன் நாள் வந்துச்சு. அப்போ கூட நாங்கள் ப்ரேயர் பண்ணியிருந்தோம், சிஸ்டர் கூட ஃபோன் பண்ணி ஹோமையிலெல்லாம் சொல்லியிருந்தோம் இந்த நாள் ஆப்ரேஷன் நடக்க போகுதுன்னு. அப்போ ஜூலி சிஸ்டர் அவங்க காண்டாக்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க, ஆப்ரேஷன் கண்டிப்பாக நடக்காது, தேவன் பெரிய காரியத்தை செய்வார், நீங்கள் நம்பிக்கையாக இருங்க, நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோன்னு சொல்லி தைரியப்படுத்தினாங்க. அது அடுத்துதான் வந்து நாங்கள் அதே தேவன் மேலே நம்பிக்கை வச்சு, எல்லோரும் இத்தனை பேர் நம்ம ஜெபிக்கிறாங்களே கண்டிப்பாக நம்மளுக்கு ஜெயம் கிடைக்கும், கண்டிப்பாக ஆப்ரேஷன் ஆகாது, சக்ஸஸ் செய்வாருன்ற நம்பிக்கையோடு இருந்தோம். எங்கள் மம்மியோட போனவங்க ஒரு 4-5 பேர் அவங்களுக்கு முன்னே இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் ஆப்ரேஷன் ஆயிடுச்சு. 1 by 1 எல்லோரும் வெளியே வந்தாங்க. நெக்ஸ்ட்டு எங்கள் மம்மி போகிறதா இருந்துச்சு, பேர் கூட கூப்பிட்டாங்களா ஜெயமேரி அப்படின்னு. ஸோ அந்த ஆப்ரேஷன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த வீல் சேரில் உட்கார வச்சு உள்ளே கூப்பிட்டுன்னு போயின்னுக்குறாங்க. அப்போ கூட ஜெபம் நடந்துனே இருக்கு. இப்போ கடைசியாக உள்ளே மம்மி வீல் சேரில் எடுத்து கூப்பிட்டுன்னு போகிற சமயம் ஒரு டாக்டர் வந்து நிறுத்தினாங்களாம், நிற்கவேங்க, அவங்க ஜெயமிரின்ற பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் தேவையில்லை, என்னன்னு தெரியல, நாங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி பண்ணி பார்த்துருக்கோம், மறுபடியும் அவங்கள பார்த்தப்போ அந்த ஸ்டோன் வந்து தெரிய மாட்டேங்குது, அது வந்து மஞ்சனே இருக்குது, ஏதோ ஸ்டோன்கிறத காண மாட்டேங்குது, ஸோ ஸ்டாப் பண்ணுங்க இப்போதைக்குன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் வந்து அந்த நேரத்தில் தடை செஞ்சார் ஆண்டவர். கண்டிப்பாக ஆண்டவர் பெரிய காரை செஞ்சார். நாங்கள் எல்லாம் கீழே வெயிட் பண்ணிருக்கிறோம், ஆப்ரேஷன் ஆகி வராங்களே என்னவோ அப்படின்னு சொல்லு. அப்புறம் பார்த்தா என் தங்கச்சி மம்மி வீல் சேரில் கூப்பிட்டு கீழே வந்துருக்குறாங்க. பார்த்தா என்னாச்சுன்னு கேட்டால், இல்லை டாக்டர் ஆப்ரேஷன் வேண்டான்னு சொல்லிட்டாங்க, ஏன்னு சொன்னால் அந்த ஸ்டோனே தெரியல, கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. நிச்சயமாக ஆண்டவர் ரொம்ப பெரிய ஒரு ஜெபத்தை கேட்டு ஆப்ரேஷன் ஆகாதபடிக்கு தடைகிறார். நிச்சயமாக ஜெபம் செய்த யெகோவா ஏரியா குடும்பத்தாருக்கும், ஜூலி சிஸ்டர் அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காட் இஸ் கிரேட், ப்ரேயர் இஸ் வெரி பவர்ஃபுல். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். இந்த சாட்சியை சொல்ல வாய்ப்பு கொடுத்த என் தேவ ஆவியானவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். தேங்க்யூ லார்ட்.